இவன் பார்த்தா அவர் ஒரு காமெடி பீஸ் மீடியா ஆகிட்டாரு, இவர் பார்த்தா இவர் ஒரு காமெடி பீஸ், முதல்வர் அதுக்கு மேலே காமெடி பீஸாக இருக்கார், எதிர்கட்சி தலைவர் பார்த்தா அவர் ஒரு காமெடி பீஸாக இருக்கார். தமிழ்நாட்டு அரசியலே வந்து எப்போதும் இல்லாத காமெடிகளாக இப்போ உட்காந்து விளையாடுறாங்க. கொள்ளக்கார முடிச்சு வைக்கி உள்ள மாதிரி எவ்வளோ இருந்தாலும் பாஜகவில் சேர்ந்துன்னா தேசபக்தி பக்தரை ஆகிடுவான். இன்றைக்கி எல்லா குற்றவாளிகளும் சந்தன்மன் மரக்கடத்துலேருந்து ரவுடி பயிரிலேருந்து திருட்டு பயிரிலேருந்து உள்ள மாதிரி முடிச்சு வைக்கிறது எவ்வளோ இருந்தாலும் கட்சியில் வந்து சேர்ந்து ஒருத்தர் மக்களுடைய 1000 கோடி கொள்ளடிச்சுட்டு உங்கள்கிட்ட ஓட்டு கேட்க வரான்னு நீங்கள் ஓட்டு போடலாமா அவனுக்கு? இல்லை போட மாட்டோம் கேட்டாருங்கன்னா இல்லையா? அதே அமித்ஷா பேசுகிறாரு. அதே அஜித் பவர் பாஜகவுக்கு ஆதரவு போயிருந்தா அந்த 1000 கோடி ஊழல் என்ன ஆச்சு? நாதாரி மட்டும் பூத்து கமிட்டியே தமிழ்நாட்டில் சரியா இல்லை. ஒரு சட்டமன்ற தொகுதியில் கூட பூத்து கமிட்டியை பூர்த்தி பண்ண முடியாத ஒரு நாதாரி கட்சி தான் பாஜக. ஏன் காங்கிரஸ் பூத் கமிட்டி இருக்கா நான் கேட்குறேன். காங்கிரஸ் பழம்பெரும் கட்சி தான், தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி தான். காங்கிரஸுக்கு நாதாரி பூத் கமிட்டி இல்லை எதுவுமே. தமிழ்நாட்டை வந்து எப்படியாவது ஒரு கலவர பூமி ஆக்கணும்னு சொல்லி சுட்டியாக துடிக்கிறானுங்க. நடைப்பயணம் போனார் அண்ணாமலை, தமிழ்நாட்டில் ஒரு பப்பும் வேகலை, ஏதோ ஒரு 19 பேரை கூப்பிட்டு போனார், அது பெரிய அளவுக்கு ஒரு பேசு பொருளாக ஆகலை. விடிவாக தள்ளிட்டு வரோம், சீமன் பேசுகிறேன்னு நம்ம ஏன் கேட்குறோம்? ஏதோ ஒன்று பேசியிருப்பார், நல்லா பேசுவார். ஒரு காலத்தில் வைகோ பேச்சு கேட்போம். சரி, ஓட்டு போட மாட்டாங்கன்றீங்க? உண்மை எங்க உண்மையிலே அண்ணாமலை வந்து கீழ்ப்பாக்கமா என்கிட்ட வந்து நான் என்கிட்ட ஒரு வசதி இருந்ததுன்னா கீழ்ப்பாக்கம் போன்ற ஏதோ மனநல மருத்துவரை பார்த்து அவர்கிட்ட அட்மிட் பண்ணுவோம். ஆஞ்சி ஓஞ்ச மாதிரி இந்த செந்தில் பாலாஜியினுடைய வழக்கு இப்போ என்ன ஸ்டேஜில் போயிட்டு இருக்குது? இல்லை, செந்தில் பாலாஜிக்கு இன்னும் 2-3 நாள் 1 வாரத்துக்குள்ளே பெயில் ஜாமீன் கிடைச்சிடும், அதுக்கப்புறம் வழக்கு நடக்கும். ஓகே, எந்த மாதிரி என்ன என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க சார், என்ன நடந்திருக்கு? என்ன கண்டுபிடிக்கிறாங்க? உட்கார வச்சு ரூமில் விசாரிக்கிறாங்க. வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுக வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கக்கூடாது, தனித்து நில்லுங்க. இப்படி வந்து பேரம் பேசப்பட்டு வருது. அந்த பேரத்தில் இன்னும் படியில் போல் இருக்குது திமுக, அதனால் அவருக்கு அப்படியே இழுத்துட்டே போகிறானுங்க. படிஞ்சுன்னு சொன்னால் எல்லா வழக்கும் அவங்க உத்தம புத்திரன் ஆகிடுவானுங்க. இப்போ ஊழல்வாதின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் உத்தம புத்திரன் ஆகிடுவானுங்க. ஏன்னு சொன்னால் இப்போ மகாராஷ்டிராவில் அஜித் பவர் 1000 கோடி இதே மோடி பேசினார் தேர்தல் பிரச்சாரத்தில். ஒருத்தர் மக்களுடைய 1000 கோடி கொள்ளடிச்சுட்டு உங்கள்கிட்ட ஓட்டு கேட்க வரான்னு சொன்னால் நீங்கள் ஓட்டு போடலாமா அவனுக்கு? இல்லை போட மாட்டோம் கேட்டாருங்கன்னா இல்லையா? அதே அமித்ஷா பேசினார். அதே அஜித் பவர் பாஜகவுக்கு ஆதரவு போயிருந்தால் அந்த 1000 கோடி ஊழல் என்ன ஆச்சு? காணாமல் போய் அவர் உத்தம புத்தர் மாரி பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு பேட்டி கொடுக்குறானுங்களே. பாஜகவுடைய நிலையே அதுதான், அவன் ஊழல்வாதின்னு யாரும் சொல்லுவாங்க. உடனே அவன் பாஜகவுக்கு ஆதரவான நிலையை எடுத்தனா உடனே அவன் உத்தம புத்தர். கொள்ளக்கார முடிச்சு வைக்கி முள்ள மாதிரி எவனாக இருந்தாலும் பாஜகவில் சேர்ந்துன்னா தேசபக்தியை பக்தரான ஆகிடுவான். மிக ஊழலுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு நபராகிடும். இன்றைக்கி அப்படி தான் தமிழக அரசியலே எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவரையிலையும் பாஜகவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. இனி எல்லா குற்றவாளிகளும் அவன் சந்தன்மன் மரக்கடத்துலேருந்து ரவுடி பயிரிலேருந்து திருட்டு பயிரிலேருந்து முள்ள மாறி முடிச்சவிகளேருந்து எவனாக இருந்தாலும் கட்சியில் வந்து சேர்ந்துடும். அவன் என்ன பண்ணுறான், பாரத் மாதாக்கு ஜெயன்றான். அதெல்லாம் பார்த்தாவே பாரத் மாதா உண்மையிலே ஒன்று இருந்துன்னு வச்சுக்கலாம், அதுவே ரத்த கண்ணீர் விட்டு அழுவும் அது. அட பாவீங்களா அப்படின்னு யார் யார் பாரத் மாதாக்கு ஜெயன்னு சொல்ல முடியாத நிலையிலலாம் இருக்குது. கஞ்சா கடத்துறான் பார்த்தா பாஜகக்காரன், பவுடரு இது எங்கள் ஏரியாவிலலாம் வந்து மாத்திரை விற்கிறான் யார் பாஜக? ஏன்னா அந்த மாதிரி ஆட்களாக இப்போ இவங்க சேர்க்குறாங்க. தமிழ்நாட்டை வந்து எப்படியாவது ஒரு கலவர பூமி ஆக்கணும்னு சொல்லி சுட்டியாக துடிக்கிறானுங்க. நடைப்பயணம் போனார் அண்ணாமலை, தமிழ்நாட்டில் ஒரு பப்பும் வேகலை, ஏதோ ஒரு 19 பேரை கூப்பிட்டு போனார், அது பெரிய அளவுக்கு ஒரு பேசு பொருளாக ஆகலை. நீங்கள் சொல்கிறீங்க, பட் ஆனால் பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சம்மந்தமாக தான் எண் மக்கள் வந்துக்கிட்டே இருக்குது. சரி, எண் மக்கள் சரி, நீ என்ன கோரிக்கை வைக்கிற? மக்கள் இன்றைக்கி வந்து என்னங்க முட்டாளாங்க, தெளிவாக இருக்கானுங்க. அதெல்லாம் ஒன்ஸ் அப்பன் த டைம். இன்றைக்கெல்லாம் வந்து காலையில் எடுத்தவுடனே பொம்பளை பார்க்குறா ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பெல்லாம், அது என்னடாச்சு இது என்னடாச்சின்னு. இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்காது.
நீ கூட சொல்லிக்குவாங்க சீரியலோ உட்காந்துக்கிறானுங்க. இன்றைக்கி பொம்பளைலாம் சீரியலெல்லாம் பார்க்குறது இல்லை, எல்லாம் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு அட்ட டைம் வந்து பார்த்துட்டே இருக்கேன். அவளுக்கு தெரியுது விலைவாசி உயர்வு என்ன இருக்குது. இவன் நீ நடைபெணம் போனேன்னா எதுக்கு நடைபெணம் போகிறேன்? இல்லை சார், அவர் இன்னும் சொல்கிறாரு, நான் சொல்கிறதுனால சொல்கிறேன். நான் நாங்கள் இங்கே ஜெயிக்கிறோமா இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக நாங்கள் வந்து மேலே ஜெயிச்சிருவோன்றாரு. அப்போ எதுக்கு நடைபெறம் போகிறாரு ஒன்றும் புரியல. எங்க உண்மையிலே அண்ணாமலை வந்து கீழ்ப்பாக்கமா என்கிட்ட வந்து நான் என்கிட்ட ஒரு வசதி இருந்துன்னா கீழ்ப்பாக்கம் போன்ற ஏதோ மனநல மருத்துவரை பார்த்து அவர்கிட்ட அட்மிட் பண்ணி விடுவேன். ஒன்றான நம்பர் மென்டலாக பேசுகிறாப்ப ஊடகவியலாளர்கள் பதில் கேட்கணும்னு நிறைய கலவு நிறைய கேள்விகளோடு போகிறாங்க. ஆனால் அந்த மிரட்டல் இருக்கு இல்லையா, யாராவது ஊடகவியலாளர் ஒரு கேள்வி கேட்டான்னு சொன்னால் உடனே நீ யார் நீ என்ன அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆயிடுச்சு. ஏற்கனவே வந்து நம்ம புதிய தலைமுறை தந்தி டிவி ரெண்டு பேர் ரெண்டு நிருபர்களை தூக்கிட்டான் கேள்வி கேட்டாங்கன்றது. யார் அண்ணாமலை கிட்ட கேள்வி கேட்டதுனால புரியுதுங்களா, ரெண்டு பேரை தூக்கிட்டாங்க. அதனால் இன்றைக்கி நெறியாளர் ஊடகவியலாளர்கள் வந்து அவங்ககிட்ட போய் கேள்வி கேட்க முடியாமல் திணறிட்டு கம்முன்னு நிற்கிறாங்க. மீறி கேட்டால் 50,000 ரூபா கேமரா வச்சு நீ கேள்வி கேட்பியா அப்படின்றாங்க. யூடியூபர்ஸ் பாதி பேரை வந்து தட்டி விட்டு அப்படி அதான் சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு நபர்கிட்ட நிறைய பேர் கேள்வி நிறைய கேள்வி வச்சுக்கோங்க. கேள்வி கேட்க மட்டும் அனுமதிக்கிட்டோம் அண்ணாமலை அங்கே கதறி அழுதுருவோம். டே எப்பா டே என்னை விட்டுருங்கடா என்னை மன்னிச்சுங்கடா நான் தப்பாக பேசிட்டுடான்னு அந்த மாதிரி. ஏன்னா இன்றைக்கி இளைஞர்கள்லாம் செம்ம டேலண்ட்டாக இருக்கானுங்க. இது ஜேர்னலிசமெல்லாம் படிச்சுட்டு அந்த மாதிரி தூக்கி வீசிடுவானுங்க. வேறு வழி இல்லாமல் கேள்வி கேட்கக்கூடாது. அவங்க முதலாளி கூட என்ன பண்ணுறாங்க, எதுவும் கேட்காத போய் அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டுவான், மென்டல் என்ன சொல்கிறான்னு கேட்டுவான். அதை முடிஞ்ச நம்ம எதுனா கண்டென்ட் ஆக்கி நம்ம எதுனா 10 ரூபா சம்பாதிக்க வழியை பார்ப்போம். இப்படி தான் பார்க்குறானுங்க ஊடகவியலாளர். அறம் கிரம்ன்றதெல்லாம் மறைஞ்சி ரொம்ப காலமாகச்சு இதெல்லாம். அதனால் இவருடைய நடைப்பயணம் வந்து முழுக்க முழுக்க எனது மண் எனது மக்கள் என்ற நடைப்பயணம் வந்து மக்களே காரி துப்பிட்டானுங்க. எங்கேயுமே இல்லை இவராக 10-50 ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் 100 பேர் கூட நீங்கள் போங்க ரோட்டில், 100 பேர் கூட போனீங்கன்னு சொன்னால் 10-20 கார் ஆகும். 100 பேருக்கு 20 கார் ஆகுமா ஆகாது, 5 பேர் ஒரு காருக்கு நல்லா. அப்போ இந்த 20 காரு 100 பேர் இதை ஒரு என்ன பண்ண ஒரு 500 பேர் நின்று பார்ப்போம். நீ இப்போ நீங்கள் நானும் கூட என்ன பண்ணுவோம், என்னடா அதுன்னு போய் நின்று பார்ப்போம். அரசியல் தெளிவு பெற்ற நபர்கள் கூட என்ன தான் பண்ணுறான் பார்க்கலாமே அப்படின்னு பார்ப்பாங்க. இதை பார்த்துட்டு ஒட்டுமொத்த ஏங்க நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் முழுக்க நீ 40 தொகுதி இருக்குது பாராளுமன்ற தொகுதி, ஒரு தொகுதியில் அண்ணாமலை நான் சேலஞ்சே பண்ணுறேன், அண்ணாமலையில் பூத் கமிட்டி மெம்பரை காட்ட சொல்லுங்கள். ஒரு தொகுதி எதுனா ஒரு தொகுதி இல்லைங்க. பாஜகவுக்கு ஆதரவான தொகுதின்னு சொல்லக்கூடிய கோயம்புத்தூர் தொகுதியை எடுத்துங்க, பூத் கமிட்டியை முழுக்க காட்ட சொல்லுங்கள் பாஜகவில். பூத் கமிட்டி தானுங்க ஃபஸ்ட்டு அதான். பூத் கமிட்டியை வந்து நீ ஆந்திராவிலேருந்து கேரளாவிலேருந்து கர்நாடகிலேருந்து ஆளை கூட்டு வந்து போட முடியாது, அந்த தெருவில் இருக்கிறவங்க தான் போட முடியும். அதனால் உங்கள்கிட்ட நாதானி உங்கள்கிட்ட பூத்து கமிட்டியே தமிழ்நாட்டில் சரியாக இல்லை. ஒரு தொகுதி ஒரு சட்டமன்ற தொகுதியில் கூட பூத்து கமிட்டியை பூர்த்தி பண்ண முடியாத ஒரு நாதாரி கட்சி தான் பாஜக. அப்படி இருந்துக்கிட்டு இப்போ இமாலய கனவு அந்த பேச்சு 50-100 பேரோட ஊர்வலம் போனால் அது பெரிய விஷயமாங்க அதெல்லாம். இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா வேடிக்கை பார்க்க வரவங்கள பார்த்து ஏமாறாதீங்கன்றீங்க. அதான் உண்மை. என்ன கூட்டம் ஏதோ போகுதுன்னு வேடிக்கை பார்க்க வராங்க, அதான் உண்மை. கற்பனை பண்ணிக்கிறாங்க நம்மளுக்கு. கற்பனை அதான் கற்பனை. திமுக அதிமுக மட்டும்தாங்க தமிழ்நாட்டில் பூத் கமிட்டியே இருக்குது, வேறு எந்த கட்சிக்கும் இல்லைங்க. அதனால தான் இந்த ரெண்டு கட்சி மட்டும்தான் வந்து என்ன பண்ணுறது தலைமை தாங்குது. இவங்க கூட தான் மற்ற கட்சி ஆகுது. தேசிய கட்சியாக இருந்தாலும் இவங்க கூட தான் வந்து கூட்டணி வைக்கணும். ஏன் காங்கிரஸ் பூத் கமிட்டி இருக்கா நான் கேட்குறேன். காங்கிரஸ் பழம்பெரும் கட்சி தான், தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி தான். காங்கிரஸுக்கு நாதாரி பூத் கமிட்டி இல்லை எதுவுமே. திமுக கூட கூட்டணி வச்சதுன்னா திமுக பூத் கமிட்டி உறுப்பினர்கள் காங்கிரஸுக்கு ஒர்க் பண்ணுறாங்க கூட்டணி இதில். பாஜக நீ பூத் கமிட்டியே இல்லாமல் ஏன் இவ்வளோ பேசுகிற நீ? காமெடியாக தான் நான் பார்க்குறது எல்லாத்தையும். நாம் தமிழருக்கு பூத் கமிட்டி இல்லை, பேசுகிறது கூட்டம் வருது. அப்போ ஒரு பேச்சு இருக்கு இல்லையா, பேச்சாளர் சீமான் பேசுகிறது கூட்டம் வருது. அது எல்லாருமே இப்போ நானும் சீமான் பேசுகிறேன் போய் கேட்பேன் நல்லா பேசுவார் அப்படின்ட்டு. விடியோ தள்ளிட்டு வரோம் சீமான் பேசுகிறேன்னு நம்ம ஏன் கேட்குறோம்? எதுவும் பேசியிருப்பார் நல்லா பேசுவார். ஒரு காலத்தில் வைகோ பேச்சை கேட்போம். சரி ஓட்டு போட மாட்டாங்கன்றீங்க, உண்மைதான். ஓட்டா வராது ஒன்லி ஃபார் உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு ரசிப்பாங்க. ஆமாம், இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கடந்த தேர்தலுக்கு முந்தைய தேர்தலில் நம்ம வைகை புயல் வடிவேலு திமுக காதலிச்சு ஓட்டு கேட்க போனார். என்ன கூட்டுன்னு தெரியுமா?
போகிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிராமம் கிராமம் வந்து அவரை பார்க்க வந்தது. அப்போ நினச்சா திமுக முக வெற்றி பெறணும், ஆனால் படுதோல்வி அடைஞ்சு அதிமுக தான் ஜெயிச்சு. கூட்டத்தை வச்சு முடிவு பண்ணக்கூடாது, கூட்டத்தை வச்சு நம்ம பேசுகிற பேச்சுக்கு வச்சு கூட்டத்தை வச்சு முடிவு பண்ணி சொன்னால் அதோட முட்டாள்தனம் இருக்கிறது இல்லை. அண்ணாமலைக்கு இப்போ வந்து ஏதோ வந்து நடக்குது, அவர் என்னவோ நம்ம பெரிய வெற்றியாளர் மாரி மிகப்பெரிய ஒரு சாதனை மாரி பண்ணிட்டு வர்றது காமெடி பீஸாக தான் என்னுடைய பார்வையில் எல்லாமே காமெடி பீஸாக தான் தெரியும். சீமான் பார்த்தா அவர் ஒரு காமெடி பீஸ் மாரி ஆகிட்டார், இவர் பார்த்தா இவர் ஒரு காமெடி பீஸு, முதல்வர் அதுக்கு மேலே காமெடி பீஸாக இருக்கார், எதிர்கட்சி தலைவர் பார்த்தா அவர் ஒரு காமெடி பீஸாக இருக்கார். தமிழ்நாட்டு அரசியலே வந்து எப்போதும் இல்லாத காமெடிகளாக இப்போ உட்காந்து விளையாடுறாங்க.